கார்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னா அது வந்து எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு என்எஸ்டிஎல் ரீப்ரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணும். என்எஸ்டிஎல் ரீப்ரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணும். டைப் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும். இல்லை ஃபஸ்ட் லிங்கில் போனால் இந்த பேஜ் வந்துடும். டேக்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் நெட்ஒர்க் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து நம்ம தொலைஞ்ச பேன் கார்டை திரும்ப வாங்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேன் கார்டோட நம்பர் போடணும். என்னுடைய பேன் கார்டு நம்பர் நான் போடுறேன். எஸ் அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் போடணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் நம்பர் செலக்ட் பண்ணும். ஜிஎஸ்டிஎன் கேட்கும். அது ஒன்றும் ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து கேப்சே கரெக்டாக என்டர் பண்ணும். கேப்சே வந்து YKF5W சப்மிட் கொடுக்கணும். மேலே வந்து இந்த மெசேஜ் பாக்ஸை படிச்சுட்டு டிக் பண்ணும். சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஓடிபி நீங்கள் ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி, மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் ஆர் போத். மெயில் ஐடினா இப்படி இதை டிக் பண்ணும். மொபைல் நம்பர்னால் இங்கே டிக் பண்ணும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த அக்ரி இந்த மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டுனா இந்த அக்ரி கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கரெக்டாக போட்டு வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் த ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து பே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போகணும். அதில் வந்து நீங்கள் யூபிஐ ஆர் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதை யூஸ் பண்ணி இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ எது வேணால் யூஸ் பண்ணி பேன் கார்டு வந்து கெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த உடனே மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்கள் யுவர் பேமெண்ட் ரெக்வஸ்டிங் பீயிங் ப்ராசஸ்னு வரணும். ப்ராசஸ்னு வந்தோடனே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தவுடனே அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தவுடனே ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் டேட் ஆஃப் த
பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ரெக்வஸ்ட் ஃபார் த ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு வரும். ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் அது கொடுங்க. அது கொடுத்தோன்னே லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டவுன்லோட் PDF கொடுத்துருங்க. தான் நம்ம பேன் கார்டு தொலைஞ்சிச்சுன்னா இது மாதிரி தான் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் NSDL உங்கள் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா யூடிஐயில் யூடிஐ ரீப்ரிண்டில் போய் ட்ரை பண்ணிங்க. யூடிஐ ரீப்ரிண்ட் யூடிஐ பேன் கார்டு ரீப்ரிண்ட் அதில் போனீங்கன்னா அதில் போய்ட்டு உங்கள் பேன் நம்பர், ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் கேப்சி கொடுத்தீங்கன்னா இதில் வந்த மாதிரியே வரும். அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பேன் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்மளே ஆன்லைனில் எடுக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.